எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கம். மக்கள் தொலைக்காட்சியில் தமிழ் பழகுக என்ற நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் பெருமிதம் அடைகிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றார் நம் அகக்கவி பாரதியார். அவ்வளவு இனிமையான தமிழ் மொழியில் எப்படி பேசலாம், படிக்கலாம், எழுதலாம் பார்த்துக்கிறோம். இப்ப பொது பெயர்கள், பொது பெயர்கள்ல தான் தாம் இரு திணைகளுக்கும் மூவிடை பெயர்களுக்கும் வரும். இப்போ உயர்திணை அக்ரிணைக்கும், இப்ப தன்மை, முன்னிலை, படற்கை, இந்த இந்த இடங்கள்ல எல்லா இடத்துலயுமே வரும். இப்ப தான் தாம், இப்ப இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவள் தான் பாடினாள் அப்படின்றது அங்கேயும் தான் வருது. மயில் தான் ஆடியது அங்கேயும் தான் வருது. இப்போ உயர்திணைக்கும் வருது, அக்ரிணைக்கு வருது. இந்த மாதிரி தான் ரெண்டு இடங்களுக்கு வரும். இது பொதுவாக ஒருமைக்கு மட்டும்தான் வரும். இப்போ நான் தான் சாப்பிட்டேன் அப்படின்றது, நீ தான் சாப்பிட்டாயா, அவள் தான் சாப்பிட்டாள் அப்படின்னா இருக்குல்ல, இந்த இடத்துலயும் தான் வருது. இது எல்லாமே வந்து மூவிடங்கள்ல தன்மை, முன்னிலை, படர்க்கை இந்த இடத்துலயும் வருது, ஆனா ஒருமையாக இருக்குது. இந்த மாதிரி இரு திணைகளிலும், உயர்திணை அக்ரிணையிலும், மூன்று மூவிடை பெயர்களிலும், தன்மை, முன்னிலை, படர்க்கை, அவள் தான் ஆடினாள், மயில் தான் ஆடியது, அந்த மாதிரி இரு திணைகளுக்கும் நான் தான் உண்டேன், நீ தான் உண்டாயா, அவள் தான் உண்டாள் அப்படின்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்கள்ல இரு திணைகளுக்கும் மூவிடை பெயர்களுக்கும் வருவது, இது தான் மட்டும்தான் வரும். இந்த மாதிரி வருவது பொது பெயர். இப்போ இதுலயே தாம் அப்படின்னா மக்கள் தம் பாராட்டினர், மரங்கள் தாம் பூத்தன அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த மாதிரி இடங்கள்ல தாம் மட்டும் வரும். இப்ப இந்த தாம் வந்து எப்படின்னா பன்மைக்கு வருது, இரு திணைகளுக்கும் மூவிடை பெயர்களுக்கும் வருவது தாம் என்ற சொல் வரும். இதுதான் நம்ம நல்லா இந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கணும். தான் வந்து ஒருமைக்கு வரும் பொது பெயர்ல, இப்ப இது வந்து தாம் வந்து பன்மைக்கு வரும் அப்படின்றத நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இதை நம்ம படிச்சுக்கிட்டாலே போதும், எளிமையாக படிக்கலாம், பேசலாம், எழுதலாம். ஆதி தாயே வாழ்க, தமிழே வாழ்க, வாழ்க தமிழ், வளர்க்க தமிழ். நன்றி, வணக்கம்.